நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பட்டை, லவங்கம், சோம்பு, கடுகு எல்லாமே எடுத்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் கிரேவி கொஞ்சம் நிறையா வரும். அதுக்காக ஆனியன் வந்து நான் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கிரேவி தயிர் சாதத்துக்கும் சும்மாவே சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆணி நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை இடித்தும் போட்டுக்கலாம். இது இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனால் தான் இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆகணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் தக்காளியோட தண்ணியெல்லாம் தெரியுது. இப்போது நல்லா ஓப்பன் பண்ணியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா வந்து மெல்ட் ஆகணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா கிரேவி ஆட்டம் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, ஆயில் எல்லாம் எக்ஸஸாக வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு கிரேவி ஆட்டம் வந்திருக்கு. இப்போது இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இப்போது நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க
ஆட் பண்ணிக்கலாம். நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு கிரேவி ஆட்டம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதாவது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பிரட்டிக்கலாம். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குலாம் அந்த மசாலா எல்லாமே இறங்கும். அதுக்காக ரொம்ப ஃபியூ மினிட்ஸ், அதாவது 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுலேயே நம்ம கறிவேப்பிலையை ஆட் பண்ணி ரெண்டு பிரட்டு பிரட்டிக்கலாம். சூப்பரான சுவையான பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கறிவேப்பிலை எதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டானா, அந்த ஸ்மெல் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக நான் கறிவேப்பிலை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன்.